வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சீனாவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய செக்கை வச்சிருக்காங்க. அதுவும் சீனா உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் இப்போ இலங்கை பக்கம் இந்தியா திரும்பியிருக்காங்க. இந்தியா இப்படி திடுதிடுப்புன்னு இலங்கை பக்கம் திரும்பினதற்கான காரணம் என்ன? அப்படி சீனாவுக்கு என்ன மாதிரியான செக் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இரண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் இப்போ மீண்டும் வீட்டு காவலில் வச்சுருக்காங்க நம்முடைய இராணுவம். யார் அப்படின்னா மெஹபூபா முப்தியை. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறேன், நாங்கள் வந்து காஷ்மீரில் ஒரு புதிய புரட்சியை கிளப்புவோம் அப்படி இப்படிலாம் வாய் பேசிட்டு தெரிஞ்ச மெஹபூபா முப்திக்கு மீண்டும் நம்முடைய இராணுவம் வந்து சரியான அடியை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை தொடர்ந்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சீனா, பிரிட்டன், ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளை வந்து புரட்டி போட்டுட்டு வருது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளரான ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா அவர்கள் வந்து அடுத்த மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த பயணத்தின் போது சீனாவுடைய ஆதிக்கம் குறித்து இந்தியா வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து இலங்கையிடம் சொல்வதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது நம்முடைய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனாவுடைய ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் இலங்கையில் அதிகமாயிட்டு போயிருக்கு. இது வந்து உங்களுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி நல்லதல்ல. மேலும் சீனா உங்களுக்கு வேண்டாம், நாங்க எப்போதும் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்து இலங்கைக்கு எடுத்துரைக்க போவதாகவும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படி இந்தியா வந்து திடீர்னு இலங்கை பக்கம் திரும்புவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம இந்த செய்தியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது சர்வதேச அரசியல்ல நாடுகளுடைய அணி சேர்க்கைகள், புதிய புதிய கூட்டமைப்புகள், ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து வேகமாக நிகழ்ந்துட்டு வருது. அண்மையில கூட இந்தியா தலைமையிலான குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு வந்து நியூயார்க் நகர்ல நடந்தது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவை இணைந்து குவாட் கூட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க. குவாட் உச்சி மாநாட்டுல பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாரு. அதாவது தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பான சார்க் போலவேதான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான ஒரு கூட்டமைப்பு குவாட் ஆகும். இதெல்லாம் எதுக்குடா இப்ப பேசுற அப்படின்னு உங்களில் பலருக்கும் கோபமும் வரலாம், கேள்விகளும் எழலாம். நீங்க இந்த செய்திகளை கேட்டீங்கனாவே தெரியும் இந்தியா எதற்கு இப்படி ஒரு திட்டங்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதனால நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த செய்தியை முழுவதுமாக கேளுங்க அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிக்கிறேன். இந்தியாவுடன் குவாட் அமைப்பில் அங்கம் வகித்த போதும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டனும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்கஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டாங்க. அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் தான் இது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவை தவிர்த்து விட்டு தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பது பெரும் கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பியது அப்படின்னே தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்தோ பசிபிக் கடல் பிராந்தியம், தென்சீன கடல் விவகாரங்களில் இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடு. அதனால தான் 2016 பார்த்தோம் அப்படின்னா லெமோ அப்படிங்கிற ஒப்பந்தத்துல அமெரிக்காவும் இந்தியாவும் கையெழுத்துட்டாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்தை வந்து சீனா போன்ற நாடுகள் வந்து எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை வந்து அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வகை செய்யக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படியான ஒரு விமர்சனத்தை நம்முடைய மத்திய அரசு நிராகரிச்சாங்க. இதன் விளைவாக தான் 2018 காம் காசா எனப்படும் இன்னொரு ஒப்பந்தத்தையும் இந்தியாவும் அமெரிக்காவும் உருவாக்குனாங்க. இதுவும் பாதுகாப்பு துறை தொடர்பானது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல 2020 பெகா அப்படிங்கிற ஒரு இன்னொரு பாதுகாப்பு கேள்வியையும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் வந்து முன்வச்சுட்டு வந்தாங்க. இப்படியான ஒரு சர்வதேச நெருக்கடியை இந்தியா எதிர்கொண்டிருக்கும் நிலையில தான் தெற்காசியாவிலும் ஆகப்பெரும் சவால்கள் உருவெடுத்திருக்கு. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றினதுனால அந்த நாடு மீது 20 இருந்த இந்தியாவின் பிடி தளர்ந்து போய்விட்டது. ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான் தமது பி டீமாக பயன்படுத்தது. இதற்கான போட்டியில பாகிஸ்தான் ராணுவமும் அதன் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயும் போட்டி போட்டு கொண்டுட்டு களமிறங்குறாங்க. இன்னொரு பக்கம் தாலிபான்களுக்கு சீனா நேசக்கரம் நீட்டிக்கொண்டேதான் இருக்கு. இலங்கைக்கும் தாலிபான்கள் கிரீன் சிக்னல் கொடுத்து தங்களை ஆதரிக்க வைக்கும் அத்தனை ராஜதந்திர நகர்வுகளையும் மேற்கொண்டுட்டு வர்றாங்க. எல்லையில சீனா மீண்டும் வாலாட்ட தொடங்கிருச்சு. அண்டை நாடான இலங்கையில சீனாவுடைய கை ஓங்கி இருக்கிறது. மன்னார் வளைகுடாவில், அதாவது இந்தியாவுடைய தெற்கு வாசலில் சீனா நின்று கொண்டிருக்கிறது. இலங்கையை அநேகமாக முழுமையான ஒரு காலனி நாடாக சீனா மாற்றிவிடும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தாக இப்ப இருந்துட்டு வருது. அந்த அளவுக்கு இலங்கைக்கு குறுகிய கால கடன்கள் கொடுத்திருக்கு சீனா. இந்த கடன்கள் திரும்ப தர முடியாத பட்சத்துல
இலங்கையுடைய நிலப்பரப்பை நீண்டகால குத்தகைக்கு சீனாவுக்கு கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னும், அந்த நிலப்பரப்பு சீனாவுடைய சுயாட்சி பிரதேசமாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கொழும்பு துறைமுக நகரம், ஹம்பன்தோட்டா துறைமுகம் போல இலங்கையுடைய பெரு நிலப்பரப்பும் சீனா வசமாகும் அப்படின்னே பலரும் இப்ப எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்படி இந்தியாவை சுற்றிய அத்தனை நாடுகளும் ஒரு விதமான நெருக்கடியை தந்து கொண்டுகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் ஆக குறைந்தபட்சம் இலங்கையாவது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்முடைய மத்திய அரசு இப்ப தள்ளப்பட்டிருக்கு. இத்தகைய பின்னணியில தான் அண்மையில நியூயார்க்ல இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பிரீஸை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சு பேசினாரு. இந்த சந்திப்பை தொடர்ந்து அடுத்த மாதம் தொடக்கத்துல மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் சிங்லா இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பயணத்தின் போது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் பற்றி பேசுவதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இலங்கையில் அதிகரித்துள்ள சீனாவுடைய ஆதிக்கம் குறித்த கவலையை இந்தியா தெரிவிக்கும் அப்படின்னும் வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா வந்து உலக நாடுகளோட நட்புறவோடும் நெருக்கமாகவும் தான் இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் பல உலக நாடுகள் வந்து இந்தியாவுடைய முதுகில் குத்துனதுனால இந்தியா வந்து இலங்கையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்போ களமிறங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வரான மெஹபூபா முப்தி வந்து தான் வந்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காரு. நேற்றைய தினம் ஒரு ட்விட்டர் பதிவாக வெளியிட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, புல்வாமாவின் திரால் நகரில் ஒரு குடும்பத்தை இராணுவ வீரர்கள் தாக்கியிருக்காங்க. அதில் ஒரு பெண் பலத்த காயமடைஞ்சாரு. அவர்களை சந்திக்க செல்வதாக கூறியதுனால மீண்டும் என்னை இராணுவம் வீட்டுக்காவலில் வைத்துள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இராணுவ வாகனம் நிற்கும் படத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னதாக மத்திய அரசு கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது. மேலும் காஷ்மீர் லடாக் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அறிவிப்பு வெளியிட்டது. அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முப்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு 14 மாதங்கள் வந்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம நான் போய் அவங்கள பார்க்கறேன் இவங்கள பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டு பேசினதுனால இப்ப மீண்டும் வீட்டுக்காவலில் நம்முடைய மத்திய அரசு வந்து மெஹபூபா முத்தியை வச்சிருக்காங்க. இதற்கு நம்முடைய இராணுவம் வந்து வெளியில நிக்கிறாங்க. மெகபூபா முத்தி போன்ற ஆளுகளுக்கு இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் பத்தாது. அவர்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனையை கொடுத்து அவர்களை பாகிஸ்தான் பக்கமோ அல்லது சீனா பக்கமோ கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா தொற்றுல இருந்து உலக நாடுகள் மீண்டு வரும் வேளையில உலகின் முன்னணி நாடுகள் அடுத்தடுத்து மின்சாரம், எரிபொருள் அப்படின்னு எனர்ஜி பிரச்சனையில மாட்டிக்கொண்டு தவித்துட்டு வருது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சீனா, பிரிட்டன் உள்பட அனைத்து முன்னணி நாடுகளும் மொத்தமாக முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. வல்லரசுகள் நாடுகள் பட்டியல அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு போராடி வரும் சீனாவில் யாரும் எதிர்பார்க்காத வகையில கடுமையான மின் தட்டுப்பாடு நிலவிட்டு வருது. குறிப்பாக சீனாவுடைய மேற்கு பகுதியில பல 100,000 வீடுகள் மின்சாரம் இல்லாமல் டார்ச் லைட் மற்றும் நெருப்பு மூட்டி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதே போல வல்லரசு நாடுகள் பட்டியல முன்னணி நாடுகளில் ஒன்றான பிரிட்டன்ல ட்ரக் மற்றும் ட்ரக் டிரைவர் பற்றாக்குறை காரணமாக சப்ளை செயின் பாதிக்கப்பட்டு 90% பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் முழுமையாக தீர்ந்திருக்கு. இதனால உணவுப் பொருட்கள் முதல் அனைத்து முக்கியமான பொருட்களுக்கும் தட்டுப்பாடு நிலவிட்டு வருவதாகவும், ஒருபுறம் அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை இருக்கும் நிலையில மறுபுறம் மக்கள் பதற்றத்தின் காரணமாக இருப்பில் இருக்கும் பொருட்களை அளவுக்கு அதிகமாக வாங்கி வருவதாகவும், இதனால மொத்த பிரிட்டனும் முடங்கும் நிலை உருவாகி இருக்கு. இதே போல ஐரோப்பிய யூனியனில் முக்கிய பொருளாதார மற்றும் வர்த்தக நாடான ஜெர்மனியில் ஆட்சி மாற்றத்தை எதிர்கொண்டு வரும் ஐரோப்பிய நாடுகளில் தற்போது எரிபொருள் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்திருக்கு. மேலும் அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா, எரிவாயு மற்றும் நிலக்கரி உற்பத்தியாளர்கள் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்துட்டு வர்றாங்க. குறிப்பாக தற்போது குளிர் மற்றும் பனிக்காலம் துவங்கி உள்ள வேளையில ஹீட்டிங் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் அமெரிக்கா தவித்துட்டு வருது. இந்த எனர்ஜி பிரச்சனைக்கு பல காரணங்கள் உண்டு. கொரோனா தொற்று காலத்தில் பெரிய அளவிலான உற்பத்தி தேவை மற்றும் சரக்கு போக்குவரத்து இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது உலகம் முழுவதும் கொரோனா வேக்சின் அளிக்கப்பட்டு உலக மக்கள் அனைவரும் ஒரே இடத்துல இயல்பு நிலைக்கு திரும்பும் காரணத்தை சப்ளை டிமாண்ட், சரக்கு போக்குவரத்து பிரச்சனை, மின்சார எரிபொருள் பிரச்சனை உருவாகி இருக்கு. பொதுவாக இருப்பளவு என்பது வர்த்தகம் பொறுத்து 2 நாள் முதல் 2 வாரங்கள் வரையில் இருக்கும். ஆனால் மக்கள் அனைவரிடத்திலும் டிமாண்ட் அதிகரித்துள்ள காரணத்தினால இந்த இருப்பு அளவு சில மணி நேரம் முதல் சில நாட்களாக குறைந்துள்ளது. ஏற்கனவே சீனா, இந்தியா மற்றும் பல ஆசிய நாடுகளில் அதிக அளவிலான வர்த்தக பாதிப்பை எதிர்கொண்டு வரும் நிலையில தற்போது விலையை உயர்த்தினால் வர்த்தகத்தை இழக்கும் அபாயம் இருக்கு. சரி நண்பர்களே, இதை பற்றிய முழுமையான விவரத்தை நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். இப்போது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.